பத்தி நான் பேசுறேன். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த கொரோனா பேண்டமிக் சமயத்துல எல்லோருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு விட்டமின் பத்தி தான். ஒன்னு விட்டமின் டி, இன்னொன்னு விட்டமின் சி. இந்த விட்டமின் டிக்கும் கொரோனாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ரெண்டாவது, இந்த விட்டமின் டி வந்து நம்மளுடைய சூரிய ஒளியிலிருந்து நம்ம உற்பத்தி பண்றோம், சிந்தசைஸ் பண்றோம். எந்த நேரத்துல நாம வெயில போய் எக்ஸ்போஸ் ஆனா நமக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொரோனா பேண்டமிக் சமயத்துல இந்த விட்டமின் டியினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை வலுப்படுத்துது. ஆனால் நமக்கு வந்து இந்த கொரோனா மற்றும் வேறு சில இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம தடுக்குது. இந்த விட்டமின் டி பாத்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து சன்ஷைன் விட்டமின் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியால கிட்டத்தட்ட 70-90% மக்களுக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விட்டமின் டி எங்கிருந்து என்னென்ன ஃபுட் சோர்ஸ் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது மெயினா வந்து ஒரு அசைவ உணவுல வந்து நிறைய இருக்கு. அதாவது இந்த கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மீன்கள், அதாவது இந்த கிழங்கான் மீன், அதாவது சால்மன் சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த மத்தி மீன் சொல்லுவாங்க. மூன்றாவது இந்த கவள மீன் சொல்லுவாங்க, அதாவது அதுல இந்த கவள மீனுடைய லிவர்ல இருந்து எடுக்கப்படும் ஆயில், காட் லிவர் ஆயில், இதுல வந்து விட்டமின் டி அதிகமாக இருக்குது. ரெண்டாவது இந்த முட்டையினுடைய மஞ்சள் கருவில் அதிகமாக இருக்குது. ஸோ மெயினா வந்து ஒரு அசைவ உணவுல இது அதிகமா இருக்கு. ஸோ சைவ உணவுல பாத்தீங்கன்னா, நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு உணவு பாத்தீங்கன்னா காளான், அதாவது மஷ்ரூம், அதுல மட்டும்தான் நேச்சுரலா இருக்கு. வேறு சில உணவுல வந்து இது வந்து ஃபோர்டிஃபை பண்றாங்க. அதாவது ஃபோர்டிஃபைனா இது வந்து இந்த விட்டமின் டி வந்து அதுல வந்து சேர்ப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டா வந்து இப்போ வந்து பால்ல வந்து விட்டமின் டி வந்து ஃபோர்டிஃபை பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த சோயா மில்க் சொல்றாங்கல்ல, அதுல வந்து இந்த விட்டமின் டி வந்து சேர்ப்பாங்க. மூன்றாவது இப்போ ஆரஞ்சுஸ் கூட வந்து இப்போ விட்டமின் டி ஃபோர்டிஃபைடா வருது. இப்போ சில அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அங்க எல்லாருக்கும் அளிக்கப்படும் இந்த பால்ல பாத்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ஃபோர்டிஃபைட் மில்க் தான் வந்து எல்லாருக்குமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நேச்சுரலி அக்கரிங் ஒரு வெஜிடேரியன் சோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி மஷ்ரூம் தான். அடுத்து நமக்கு வந்து இந்த விட்டமின் டி நம்மளுடைய சூரிய ஒளியிலிருந்து நம்ம வந்து உற்பத்தி ஆகுது. இது எப்படி சூரிய ஒளியில உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சன்லைட்ல, அதாவது சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் பி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால அது வந்து விட்டமின் டியா மாத்துது. ஸோ இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் பாத்தீங்கன்னா, மூன்று அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு. அது வந்து அல்ட்ரா வயலட் ஏ, அல்ட்ரா வயலட் பி, அல்ட்ரா வயலட் ரே சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதனுடைய வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மூன்று வகையா பிரிக்கிறாங்க. ஸோ அல்ட்ரா வயலட் ஏ பாத்தீங்கன்னா அதனுடைய வேவ்லென்த் வந்து 320-399 நானோமீட்டர், அல்ட்ரா வயலட் பி பாத்தீங்கன்னா 280-319 நானோமீட்டர், அல்ட்ரா வயலட் ஏ பாத்தீங்கன்னா 100-279 நானோமீட்டர். ஸோ நம்ம வந்து அதனுடைய வேவ்லென்த் பத்தி எல்லாம் போக வேண்டாம். நமக்கு முக்கியமானது வந்து அல்ட்ரா வயலட் ரே பி. ஸோ இது வந்து நம்மளுடைய தோல்ல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால வந்து விட்டமின் டியா மாத்துது. இந்த விட்டமின் டி மாத்தக்கூடிய அந்த சன்லைட் பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டைமிங் இருக்கு. எந்த டைம்ல போய் நம்ம வந்து வெயில நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கரெக்டான டைம் வந்து காலையில 10 மணில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் தான் வந்து கரெக்டான டைம். ஸோ இந்த டைம்ல போய் நம்ம போய் வெயில நின்னாதான் நமக்கு அந்த விட்டமின் டி வந்து உடம்புல உற்பத்தி ஆகும். இப்போ எனக்கு என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் வந்து டெய்லி வாக்கிங் போறேன், ஸோ வாக்கிங் போகும்போது நான் வெயில வாக்கிங் போகும்போது எனக்கு வந்து விட்டமின் டி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு தவறான கருத்து. ஏன்னா நமக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கணும்னா நாம வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும். ஸோ இந்த டைம்ல யாருமே வாக்கிங் முதல்ல போக மாட்டாங்க. ரெண்டாவது, நம்ம வந்து இந்த விட்டமின் டி உற்பத்தி ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா, உடம்பினுடைய எந்த பகுதி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா நிறைய விட்டமின் டி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முதுகு பகுதி, ரெண்டாவது நம்மளுடைய வயிற்று பகுதி, அடுத்து நம்மளுடைய கை கால்கள்.
இப்ப பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பீச்ல பாத்தீங்கன்னா இந்த சன் பாத் சொல்லுவாங்க. சோ அவங்களுடைய முதுகு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவங்க பீச்ல படுத்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய நாடுல வந்து இந்த கலாச்சாரம் வந்து குறைவாக இருக்கிறது. பர்டிகுலர் சவுத் இந்தியால வந்து நம்ம பீச்ல இது போன்ற இதெல்லாம் பார்க்க முடியாது. மேபி இந்த கோவா போன்ற இடங்கள்ல வந்து இதை வந்து நம்ம பார்க்கலாம் சன் பாத். பட் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சவுத் இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மாடிக்கு போயிட்டு நம்மளுடைய மொட்டை மாடிக்கு போயிட்டு நம்மளுடைய வெயிலுக்கு வந்து நம்மள வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். சோ நம்மளுடைய கை காலில் வந்துட்டு வெயில் படுற மாதிரி வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அந்த டைம் 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நாம எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கணும். ரெண்டாவது ஒரு டைம் இருக்கு, எவ்வளவு நேரம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும். சோ என்ன சொல்றாங்கன்னா நம்ம கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறவங்க கொஞ்சம் சிகப்பா இருக்கிறவங்க ஒரு 15 நிமிஷத்துல இருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகணும். கொஞ்சம் கலர் கருப்பா இருக்கிறவங்க வந்து ஒரு மணி நேரம் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்றாங்க. இதுக்காக வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கிறவங்க சன்லைட்டுக்கு வந்து 1 மணி நேரம் எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த மெலானின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கு. சோ அதனாலதான் அவங்க கருப்பா இருக்காங்க. சோ அந்த பிக்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. சோ அதனால வந்து அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்னால அந்த கொலஸ்ட்ரால் வந்து விட்டமின் டியா மாத்த முடியாம போயிடுது. அதனால அவங்க ஒரு 1 ஹவர் வந்து நம்ம சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும். சோ எவ்வளவு டெய்லி வந்து நீங்க வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகணுமான்றது அடுத்த கொஸ்டின். சோ நீங்க வந்து வாரத்துக்கு 2 நாள் எக்ஸ்போஸ் ஆன போதும். சோ அடுத்து வந்து 3வது சோர்ஸ் வந்து நம்மளுடைய மாத்திரைகள் மூலமா நம்ம வந்து விட்டமின் டி எடுத்துக்கலாம். சோ நம்மளுடைய டெய்லி ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 3000 மில்லிகிராம் தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சிக்காக வந்து எலும்பு வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது. டெய்லி ரெக்குயர்மெண்ட் 3000 மில்லிகிராம், அடல்ட்ஸுக்கு வந்து 2500 மில்லிகிராம். சோ கேரியர் மெஸ் என்ன பாத்தீங்கன்னா நம்ம வாக்கிங் போறதால நமக்கு வந்து விட்டமின் டி வந்து உடம்புல உற்பத்தி ஆகாது. ஏன்னா நம்ம வாக்கிங் போற டைம் வேற, விட்டமின் டி உற்பத்தி ஆகிறதுக்கு சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆக நம்ம இருக்க வேண்டிய டைம் வந்து 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும். சோ அந்த டைம் வந்து டிஃபரெண்ட். சோ ரெண்டாவது நம்ம வந்து வீட்டுல வந்து நம்மளுடைய மொட்டை மாடியில வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிட்டு நம்ம வந்து விட்டமின் டி வந்து நம்ம ஸ்கின்ல இருந்து நம்ம உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம வழிவகுத்துக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து சன்லைட்ல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க ஒரு தொப்பியோ இல்ல ஒரு கூலிங் கிளாஸோ போட்டுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த ஃபேஸ் பர்ன் சொல்லுவாங்க, சன் பர்ன் வந்து ஏற்படலாம். சோ இந்த வீடியோனுடைய கடைசி பகுதி வந்துட்டோம். சோ ஆஸ் யூஷுவல் ஒரு க்வெஸ்சன், விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் உணவு என்ன? ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா மஷ்ரூம் காளான், ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா காலிஃபிளவர். சோ இதுக்கு உண்டான இந்த விடையை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அனுப்பிச்சு வைங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய அந்த சத்யா செல்த் அப்படின்ற யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.